சூரியனே ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே சூரியநாத். சூரிக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சூரிக்கு இன்னைக்கு பிறந்தநாள், உங்கள் சார்பிலும் இந்த மேடையில் அவரை நான் வாழ்த்துக்கிறேன். சூரிக்கு என்னுடைய பர்த்டே விஷஸ். தயவு செய்து சூரி மன்னிச்சுக்க, உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹீரோ சூரி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பங்காளி வேஷா ஹாப்பி பர்த்டே ஜி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படி எனக்கு நானே சொல்லி பத்துக்கு பத்து ரூம்புகளை கேட்க வெட்டியிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ பேர், இவ்வளோ பெரிய பெரியவங்க, இத்தனை பேர் இருந்து இவ்வளோ பேர் இன்றைக்கி சொல்லி இவங்க மூலம் அவ்வளோ பேர் இன்றைக்கி கைதிட்டிருப்பேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் கேக்கு வெட்டுறப்ப கேக்கு என்னை பார்த்து கேட்கும், டேய் அவன் கேக்கு பேசினேன்ட்ட, அவன் எவன் பிறந்தநாள்னு கேக்கு வெட்டினேன்ட்டா. அப்படி ஜெய் ஜாண்டி காரில் வந்து இறங்கி அந்த பேக்கரிக்குள்ளே வந்து என்னை அப்படி பார்ப்பாங்க. என்னை பார்த்துட்டு அப்படியே என்னை வலிக்காமல் என்னை தூக்கொண்டு ஏசியில் இருக்கிற என்ன அப்படி தூக்கொண்டு காரில் உட்கார வைப்பாங்க. அங்கேயும் ஏசி தான், அப்படியே கொண்டு போய் அவன் வீட்டில் இறக்கி வைப்பாங்க. அந்த வீடும் ஏசி தான், அப்படியே காஸ்ட்லியான டைனிங் டேபிளில் என்னை உட்கார வச்சு அவன் சொந்த வந்த ஹாய் மச்ச ஹாய் அவ்யூ ஆயப்பான் ஹச்ஆர்யூ ஆயப்பான் வாவ் நைஸ் 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 இப்படி இங்கிலீஷ்லாம் பேசி அந்த அழகான பெண்கள்லாம் வந்து அப்படி சுற்றி நின்று அந்த கேக் அப்படியே என்னை வெட்டுவாங்க. பாரா சின்ன சின்ன துண்டாக அவ்வளோ அழகாக என்னை வெட்டி அப்படி எடுத்துட்டு அந்த அழகான பெண்கள்கிட்ட கொடுத்தா வாயில் வச்சு சுவைக்கு வா நைஸ் கேக் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிராண்டடாக கேக்கு அது தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தையும் என்னை அப்படியே சுவைப்பாங்கடா, அப்படியே எனக்கு அப்படி கண்கொள்ளாக நான் பிறந்த பலன் அடைவிண்டா அப்படின்னு அந்த கேக்கு பேசும். ஆனால் ராஸ்க நீந்தே வரையடா, நீ உள்ளே வந்து பேக்கருக்குள்ளே வந்து என்னை பார்த்துட்டு நீ பேரம் பேசலையே, என்னை பெத்தெடுத்த பேக்கரியே தலை உறிஞ்சு நிற்கிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க, என்னை என்னை பேசிட்டு நீ போயிடுற பெரிய கலெக்டர், நான் போயிடுறேன் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நான் பசங்களை விட்டு அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்றை விட கேவலமான அந்த 4 பசங்க என்னை தூக்குறக்கு வராங்க, என்னை தூக்கிட்டு வீடு போகிறப்ப 7 இடத்துல போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. போட்டு வீட்டில் வந்து கொடுக்குறப்ப என்னை கூழு மாதிரி கொண்டாந்து கொடுக்குறாங்க உங்ககிட்ட. அதை அந்த 10க்கு 10 ரூம்புக்குள்ளே இப்படி குனிஞ்சு ஊஞ்சி தேடுறேன், என்ன தான் தேடுறேன்னு பார்த்தா ஒரு பிஞ்சு போன ஸ்டூலை கொண்டு வர்றேன். அந்த ஸ்டூலை போட்டு என்னை உட்கார வைக்கிறேன், இன்னைக்கு உட்கார வச்சு ஒரு துரு பிடிச்ச கத்தியை தேடி கொண்டு கொண்டாந்து எடுக்கிறேன். எடுத்து அறுக்க வர நான் அப்படியே பூரா உருகி போயிடுறேன். ஐயோ ஏசி இல்லை இல்லை அதான் உருகிருச்சு ராஸ்கர், ஏசி இல்லைடா நான் அப்படியே அழுதுருக்கேன் கண்ணீருடா. அதெல்லாம் உங்கள்கிட்டலாம் வந்துக்கிட்டு வந்து நான் அப்படி வந்து சீரழியிறேன்டா, டேய் நான் பிறந்த பலன் அடையவே முடியாடா, தயவு சரி இனிமேல் கேட்க வெட்ட கடைசி படுத்துடாவா அந்த பாட்டிக்கடா போதும்டா அப்படின்ட்டு நான் வெட்டின அத்தனை கேட்கும் என்கிட்ட கேட்டிருக்கு. ஆனால் அதே கேக்கு என்னை கேக்கு இன்னைக்கு சூரிய படத்துக்கு நான் போகிறேன், இல்லை இல்லை நான் தான் போவேன், இல்லை இல்லை நான் தான் போவேன் அப்படின்னு இன்றைக்கி ஏகப்பட்ட கேக்கு போட்டி போட்டு நிற்கிது. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் சுசீந்திரன், நான் பிறந்த நாள் வேண்டும் இந்த நாளாக இருக்கலாம், நான் நடிகனாக பிறந்த நாள் 29/1/2009 வெண்ணிலா கபடிக்குள்ளே என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அன்றைக்கி தான் நான் பிறந்தேன், நடிகனாக பிறந்தது. அந்த தாய் எப்படியோ அதே மாதிரி நான் சுவிச்சு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறையா என்னை வளர்த்து இப்படி நடி அப்படி நடி அப்படி பேசு இப்படி பேசு அப்படின்ட்டு என்னை ஒரு ஆள் என்னை கூட்டி அத்தனை இயக்குநர்கள் எங்கள் அண்ணவங்க எல்லா இயக்குநர்களும் என்னை கையை பிடிச்சி கூட்டி வந்து இந்த இடத்துல விட்டுருக்காங்க. வந்து இன்றைக்கி என்னை ராஜாவாக இருக்கிற ஆறு கண்ணன் சார், ஸோ அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றிண்ணே, இப்படி வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி.